வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமுத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது, அதாவது சங்ககால மன்னர்களில் கடையேழு வள்ளல்கள் என போற்றப்பட்ட அதில் ஒருவரான பாரியை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். இந்த பாரி பரம்பு மலையையும் அதை சுற்றியுள்ள 300 ஊர்களையும் ஆண்ட ஒரு சிற்றரசர் ஆவார். இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருந்தவர். இந்த பரம்பு மலை இப்பொழுது பிறன்மலை என்று அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த மலையானது சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை ஒன்றியத்தில் உள்ளது. இந்த கடையேழு வள்ளல்களை பற்றியும் ஒரே வீடியோவில் நான் இடலாம் என்று இருந்தேன். ஆனால் இந்த கடையேழு வள்ளல்களுடைய சிறப்பை கூறுவதற்கு 5 நிமிடம் போதாது என்பது எனக்கு தோன்றியது. அதனாலே தனித்தனி வீடியோவாக இட முடிவு செய்து முதலில் எனது மனதிற்கு தோன்றிய இந்த பாரியை முதலில் வாழ்த்தி இந்த வீடியோவை இட்டுள்ளேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற 6 வள்ளல்களை பற்றியும் நான் கூறுவேன். முதலில் இந்த கடையேழு என்று சொன்னால் அதற்கு காரணம், அதாவது காலத்தை வந்து சங்ககாலம், கற்காலம், பெருங்கற்காலம் என்று பல வகையாக பிரித்துள்ளனர். அதற்கு கடையேழு என்று சொன்னால், சங்கம் அளித்த மதுரையில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று இருந்தது. அந்த கடைச்சங்கம் உள்ள காலத்தில் வாழ்ந்த இந்த மன்னர்கள் தான் கடையேழு வள்ளல்களாக சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். வரும் காலங்களில் அடுத்தடுத்த வீடியோக்கள் மீண்டும் நான் விளக்கங்களை உங்களுக்கு கூறுகின்றேன். இவர் வாழ்ந்த காலத்தில் மூவேந்தர்களை காட்டிலும் பெரும் புகழ் பெற்று வழங்கினார். அதற்கு காரணம் இவருடைய கொடைத்தன்மையே. இவரை நாடி வந்த வலியவர்களுக்கும் புரவலர்களுக்கும் புலவர்களுக்கும் இல்லையெனாது வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல்தன்மை இவரிடத்தில் இருந்தது. அதன் காரணமாகவே இவர் அந்த மூவேந்தர்களை காட்டிலும் பெரும் புகழ் பெற்றிருந்தார். ஒரு சமயம் மலைவளம் காண இவருடைய பரம்பு மலையில் மலைவளத்தை காண தேரில் சென்று கொண்டிருந்த பொழுது, அந்த மலையில் ஒரு இடத்தில் ஒரு முல்லை கொடியானது பற்றி படர கொம்பு இல்லாது காட்டில் ஆடிக்கொண்டிருந்தது. அதை கவனித்த இந்த வேந்தரானவர் பாரி தனது தேரை அந்த முல்லைக்கொடியின் அருகில் நிறுத்தி அந்த முல்லைக்கொடியை எடுத்து சிறிதும் யோசிக்காத இந்த தேரின் மீது படரவிட்டு நடந்தே தனது அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். இவர் நடந்து வருவதை கண்ட மக்கள் என்ன அரசர் நடந்து வருகிறாரே என்று ஆச்சரியப்பட்டனர். அப்பொழுது அந்த உடன் வந்த தேரோட்டி நடந்த விவரத்தை கூற அங்கிருந்த மக்கள் அனைவரும் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வாழ்க என்று இவரை வாழ்த்தி கரகோஷம் அளிப்பினர். அதுதான் இவருடைய வள்ளைத்தன்மைக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு. அது மாத்திரமல்ல, இவர் வாழ்ந்த காலத்தில் இரவலருக்கு அருளும் தன்மையோடு தான் நிர்வகித்து வந்த அந்த 300 ஊர்களையும் தானமாக கொடுத்தார். இவர் மீது இந்த இவருடைய புகழால் வெகுண்ட மூவேந்தர்களும் இவருடைய நாட்டின் மீது படைதெடுத்தனர். அந்த படைதொடுத்த இந்த மூவேந்தர்களும் இந்த பரம்பு மலையை சுற்றிலும் அரண் அமைத்து இவரை தாக்குவதற்காக காத்திருந்தனர். ஆனால் பரம்பு மலையில் இருந்த பாரி இதையெல்லாம் ஒரு கணமும் சிந்திக்காது மிகவும் வலிமையோடு இவர்களை எதிர்த்து நின்றார். இவர்கள் நினைத்ததோ, பரம்பு மலையை சுற்றி நாம் அரண் அமைத்து விட்டோம், இவர்களுக்கு எந்த விதமான உதவியும் கீழிருந்து செல்லாது, அதனால் உணவு தண்ணீரின்றி இவர்கள் சரணடைவர் என்று நினைத்தனர். ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்பையே அந்த பரம்பு மலை தரவில்லை. காரணம் இந்த வேளிர்குல வேந்தன். காரணம் இவர் வேளிர் பரம்பரையைச் சேர்ந்தவர். அதனால் இவரை வேல் பாரி என்றே அழைப்பர். இந்த வேல் பாரியானவர் அந்த மலை நாடானது பரம்பு மலையானது எண்ணற்ற கனிகளை கொண்டது. அதாவது மா, பலா, வாழை போன்ற கனிகளையும், அதே போல அந்த இடத்தில் வள்ளிக்கிழங்குகள் விளையக்கூடிய ஒரு நிலப்பரப்புமாக இருந்தது. அதுபோல அந்த இடத்தில் மூங்கில் அரிசிகள் எண்ணற்று விளையக்கூடிய ஒரு நிலப்பரப்பும் கூட. அதனால் இவர்களுக்கு உணவு பஞ்சமே என்பதே அந்த மலையில் இல்லாது இருந்த காரணத்தினால் இவர்களுடைய இந்த மூவேந்தர்களினுடைய எண்ணம் ஈடேறவில்லை. புலவர் கபிலர் இவரை பற்றி இந்த நேரத்தில், அதாவது இவர்கள் முற்றுகையிட்ட சமயத்தில் பாடிய அந்த பாடலை நான் பாடி காண்பிக்கின்றேன். கேளுங்கள். 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே, விரலியர் புடைசூழ யாழிடம் எடுத்து இசை மீட்டி இரவலர்களாக வந்து நில்லுங்கள், பரம்பு மலையை உங்களுக்கு தருவான் என்று பாடியுள்ளார் இந்த வேல் பாரியை பற்றி இந்த கபிலர். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால்,
அவரிடம் இருந்த 300 ஊர்களையும் இரவலர்கள் பரிசாக பெற்றுவிட்டனர். இப்பொழுது உள்ளது இந்த பரம்பு மலையும் வேல்பாரியும் நானும் தான். நீங்கள் இந்த பரம்பு மலை வேண்டும் என்று நினைத்தால் யாழ் எடுத்து பாடி வந்து யாசகமாக நில்லுங்கள். அவனே மனமுவந்து உங்களுக்கு இந்த பரம்பு மலையை தருவான் என்று அவர் கூறியுள்ளார். அதுதான் நடந்தது. பிறகு இதுபோலவே அவர்கள் நடந்து அந்த மலை மீது ஏறி வஞ்சகத்தால் வேல்பாரியை கொன்று அந்த பரம்பு மலையை கைப்பற்றினர். போர்க்களத்தில் குற்றுயிராக கிடக்கின்றார். அப்பொழுது இறக்கும் தர நேரம் அது. அப்பொழுது புலவர் கபிலர் அவரை சந்தித்து தானும் இறக்க முற்படுகின்றார். கபிலரை தடுத்து நிறுத்தி நீ இருந்து வா என்று ஒரே வார்த்தை கூறி வேல்பாரி மறைகிறார். அதற்கு காரணம் தன்னுடைய இரு மகளான அங்கவையும் சங்கவையும் அனாதை ஆகிவிடக் கூடாது, அது கபிலர் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று விரும்பியதே அதற்கு காரணம். இதன் குறிப்பறிந்த கபிலர் அவருடைய இரு மகள்களையும் தனது மகள்களாக பாவித்து அவர்களுக்கு மனம் முடிக்க விரும்புகின்றார். இந்த கபிலர் யார் என்று நான் இப்பொழுது கூறுகின்றேன். அவர் எந்த ஊரை சார்ந்தவர் என்று பார்க்கலாம். இந்த கபிலர் அன்றைய நாளில் பாண்டிய நாட்டில் திருவாத ஊரில் அந்தனர் மரபில் தோன்றியவர், பெரும் புலவர். இவர் இலக்கியத்தில் எண்ணற்ற பாடல்களை பாடியுள்ளார். அதேபோல குறிஞ்சி பாடல்கள் எண்ணற்றவை பாடியுள்ளார். குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும். அந்த மலை வளத்தையும் மலை அழகையும் அந்த மலைவாழ் மக்களையும் பெருங்குடி மக்களையும் வாழ்த்தி பாடுவதுதான் குறிஞ்சி பாடலாகும். அந்த குறிஞ்சி பாடல் பாடுவதில் இவர் வல்லவர். இவர் வேல்பாரியினுடைய நண்பர். வேல்பாரி உயிருடன் இருந்தவரை வேறு எந்த அரசரையும் புகழ்ந்து பாடாதவர். வேல்பாரி இறக்கும் வரை வேறு அரசரிடம் யாரிடமும் யாசகமோ எதற்காகவோ போய் இவர் நின்றதில்லை. இவரை பொய்யா நாவின் கபிலர் என்று அனைவரும் புகழ்ந்து பேசுவர். அதற்கு காரணம் இவர் யாரையும் பொய்யாக புகழ்ந்து யாசகத்திற்காக புகழ்ந்து பாடமாட்டார். அப்பேற்பட்ட கபிலரிடம்தான் தன்னுடைய இரு மகளையும் ஒப்புவித்து சென்றார் வேல்பாரி. தன் தந்தையை இழந்த அங்கவையும் சங்கவையும் கபிலருடைய பராமரிப்பில் இருக்கின்றனர். அவர்கள் ஒரு இரவில் வானவெளியை நோக்கும் பொழுது அன்று, அதாவது முழுமதி நிலவன்று, பௌர்ணமியானது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பௌர்ணமியை கண்டதும் அவர்களுக்கு சென்ற பௌர்ணமியில் தனது தந்தையுடன் அந்த பரம்பு மலையில் நின்று இந்த பௌர்ணமி நிலவை கண்டது அவர்களுடைய நினைவுக்கு வருகின்றது. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த தந்தையை இழந்த சோகத்தை ஒரு பாடலாக பாடியுள்ளனர். அதை இப்பொழுது நான் பாடி காண்பிக்கின்றேன், கேளுங்கள். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேயும் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்று ஏரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்பது இந்த பாடலாகும். இந்த பாடலின் விளக்கம், கடந்த மாத நிறைமதி நிலை நாளில் தந்தையுடன் மகிழ்ந்திருந்தோம். இந்த மாத நிறைமதி நாளில் எம் குன்றையும் பிறர் கைப்பற்றி கொண்டனர். எம் தந்தை எங்களுடன் இல்லை, என்ன செய்வோம் என்பதே இந்த பாடலினுடைய வரியாகும். இது அவர்கள் சோகத்தில் எழுதிய ஒரு அருமையான பாடல். காரணம் இவர்கள் கபிலரனுடைய பராமரிப்பிலும் தந்தை வேல்பாரியின் பராமரிப்பிலும் இருந்தவர்கள், இலக்கியம் பயின்றவர்கள். அதனால் இந்த பாடல் வரிகளை அவர்கள் அந்த இலக்கிய நகைத்தோடு எழுதியுள்ளனர். இதை நீங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டும். இதனுடைய இந்த பாடலின் வரி புரிய வேண்டும் என்பதற்காகவே கூறினேன். பாரி மகளிருக்கு மனமுடிக்க விரும்பிய கபிலர் முதலில் விச்சிக்கோனை சென்று சந்திக்கின்றார். விச்சிக்கோனிடம் அவர் விச்சிக்கோனை பற்றி புகழ்ந்து பாடுகின்றார். யாரையும் புகழ்ந்து பாடாத நான் உன்னை முதல் முதலில் புகழ்ந்து பாடியுள்ளேன். அதற்கு காரணம் இந்த பாரியினுடைய மகளிரை நீ மனமுடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பாடினேன் என்று இந்த பாரியினுடைய மகளிரை அறிமுகப்படுத்துகின்றார். ஆனால் இந்த விச்சிக்கோனோ மூவேந்தர்களுடைய பகை தமக்கு வேண்டாம் என்று இவர்களை மனம் முடிக்க மறுத்துவிடுகிறார். விச்சிக்கோனிடம் சென்ற பொழுது பாரியினுடைய மகளிரான அங்கவையும் சங்கவையும் பற்றி அவர் பாடலாக அறிமுகப்படுத்துகின்றார். அந்த பாடலை இப்பொழுது நான் பாடி காண்பிக்கின்றேன். இவர் யார் என்று போய் ஆயின் இவரே ஊருடன் இரவலர்க்கு அருளி தேருடன் முல்லைக்கு ஈந்த செல்லா நெல்லிசை படுமணி யானை
பரமணி கோமான் நெடுமா பாரி மகளிர் பாரி மகளிர் யானே தந்தை தோழன் இவர் என் மகளிர் என்று இந்த பாரியினுடைய மகளை அந்த அரசனுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த புலவரானவர். விச்சிக்கோன் இந்த பெண்களை ஏற்க மறுக்க அடுத்த வேளிர் குல தலைவனான இருங்கோவேலிடம் இந்த பெண்களை அழைத்து சென்று மனமுடிக்க கூறுகின்றார். அந்த இருங்கோவேலும் மூவேந்தர்களின் பகைக்கு அஞ்சி இவர்களை மனமுடிக்க மறுத்து விடுகிறார். மனம் துயருற்ற இந்த புலவரானவர் இந்த இரு பெண் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வீடு திரும்புகின்றார். தனது குடிசையில் இந்த பிள்ளைகளோடு தங்கியிருக்கின்றார். அப்பொழுது அந்த வழியே உப்பு விற்கின்றவர்களுடைய மாட்டு வண்டி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தைகள் இருவரும் அந்த இடத்தில் உள்ள குப்பை மேட்டின் மீது ஏறி நின்று அந்த வண்டிகளை ஒவ்வொன்றாக ஒன்று இரண்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். இதை கண்ணுற்ற கபிலர் அவருடைய மனம் தனது நண்பன் உயிரோடு இருந்த காலத்திற்கு நினைவுக்கு செல்கிறது. அன்று இந்த மூவேந்தர்களும் அந்த பரம்பு மலையை சுற்றி அரண் அமைத்து இருந்த பொழுது இவர்கள் அதே பரம்பு மலையின் உச்சியிலிருந்து தனது தந்தையோடு அந்த மூவேந்தர்களும் அந்த இடத்தில் பிடித்து கட்டி வைத்திருந்த அந்த யானைகளை ஒன்று இரண்டு என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த ஞாபகம் வருகிறது. அவர் அப்பொழுது நினைக்கிறார், இவர்களை மணக்க தடையாக இருப்பது செல்வம்தானே, முதலில் நான் செல்வத்தை தேடுகின்றேன், பிறகு இந்த பெண்களுக்கு மனம் முடிக்கின்றேன் என்று உறுதி பூணுகின்றார். உடனடியாக இந்த இரு குழந்தைகளையும் தனது அந்தனர் குலத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் ஒப்புவித்து நான் வரும்வரை இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருங்கள், நான் வந்து இவர்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றவர் செல்வ கடுங்கோ வாலியாதனை சந்தித்து அவரை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுகின்றார். அந்த பாடலை கேட்ட அந்த செல்வ கடுங்கோ வாலியாதன் மனம் நெகிழ்ந்து போகின்றான். அடுத்த நிமிடமே 100,000 பொற்காசுகளை இவருக்கு எடுத்து கொடுக்கின்றான், பண முடிப்பாக கொடுக்கின்றான். அதுவும் அவனுக்கு மன திருப்தி தராத போது இந்த கபிலரையினுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே செல்கின்றான். அந்த இடத்தில் உள்ள பெரிய வள உயர்ந்த ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கபிலரை காட்டி இந்த உங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்ற அத்துணை பகுதியையும் உங்களுக்கு நான் தானமாக தருகின்றேன், இந்த உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்கள் கண்ணுக்கு தெரிகின்றோ அந்த இடம் முழுதும் உங்களுடையதே என்று அவருக்கு வாரி வழங்குகின்றான். அதற்கு காரணம் அவனே சொல்கின்றான், இதுவரை நீங்கள் யாரையும் பாரியை தவிர வாழ்த்தி பாடாத உங்களுடைய வாயால் என்னை வாழ்த்தி பாடியதற்கு நான் கொடுத்தது குறைவு என்று சொல்கின்றான். இப்பொழுது செல்வமும் வந்தாயிற்று, நிலபுலமும் வந்தாயிற்று, தனது பெண்களுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் வீடு திரும்புகின்றார். பிறகு அந்த இரு பெண்களையும் அழைத்து கொண்டு எங்கு செல்வது என்று யோசனை வரும்பொழுதுதான் அவருக்கு மனதில் தோன்றிய ஒரே ஆள் காரி, கடையேழு வள்ளல்களில் ஒருவரான காரி. இந்த மலையமான் திருமுடி காரி யார் என்றால் பெரும் வீரன். காரணம், இந்த மலையமான் திருமுடி காரி இந்த மூவேந்தர்களின் யார் பக்கம் உள்ளாரோ அந்த பக்கமே போர் நடந்தால் வெற்றி வரும். அதனால் இந்த மலையமான் திருமுடிக்காரியினுடைய தயை இந்த மூவேந்தர்களுக்கும் தேவைப்பட்டது. அவர்கள் இவனுடைய தயவை அவர்களுக்கு தேவையான நேரத்தில் கேட்டு பெற்று கொண்டிருந்தனர். அதனால் இந்த மூவேந்தர்களையும் பொருட்படுத்தாது இந்த பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய தகுதி இந்த மலையமான் திருமுடி காரிக்கே உள்ளது என்று முடிவு செய்த கபிலர் அந்த இடம் நோக்கி சென்று தனது இரு பெண் பிள்ளைகளையும் அவருடைய மக்களுக்கு மனம் முடிக்க வேண்டுகின்றார். தென்பண்ணை ஆற்றங்கரையில் மலை நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன் மலையமான் திருமுடிக்காரி என்ற கடையேழு வள்ளல்களில் ஒருவரான இந்த காரியை சந்திக்க அந்த கபிலர் செல்கின்றார். அவரை வாழ்த்தி பாடுகின்றார். அவருடைய பாடலுக்கு மகிழ்ந்த அந்த மலையமானவன் இவருக்கு பரிசில் வழங்குகின்றான். அப்பொழுது இவர், எனக்கு பரிசில் வேண்டாம், நான் என்னுடன் எனது நண்பனாகிய வேல்பாரியனுடைய இரு மகள்களான அங்கவையும் சங்கவையும் அழைத்து வந்துள்ளேன், அவர்களை உனது இரு மகன்களுக்கும் மனம் முடித்துக் கொள் என்று, அதுவே எனக்கு நீ தரும் பரிசாகும் என்று கேட்கின்றார். அதை கேட்டதும் ஆனந்தத்தில், வேல்பாரியனுடைய மகளை மனம் முடிக்கும் பாக்கியம் எனக்கு உள்ளதா, எனது குழந்தைகளுக்கு உள்ளதா, அப்பொழுது நான் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லி அந்த இரு பெண் பிள்ளைகளையும் தனது மருமகள்களாக ஆக்கிக் கொள்கிறார் இந்த மலையமான் திருமுடிக்காரி. அதன் பிறகு இந்த கடமை முடிந்ததும்
இந்த கபிலரானவர் என்ன செய்கின்றார் என்றால், தனது நண்பனை பிரிந்து ஆகிவிட்டது, தான் இனி உயிருடன் இருக்க இவர் விரும்பாது, அதே தென்பண்ணை ஆற்றங்கரையில் வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர் துறக்க விரும்புகின்றார். இந்த வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர் துறத்தல் என்பது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்தது. போரில் விழுப்புண் ஏற்பட்டு அந்த விழுப்புண்ணானது முதுகு புறத்தில் ஏற்பட்டால் அந்த அரசரானவர் அந்த வீரர்களானவர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாது வடக்கு நோக்கி அமர்ந்து ஒரே சிந்தனையில் உயிர் துறப்பர். இது ஒரு வழக்கு. அந்த முறையை பின்பற்றி இவர் தனது நண்பனை இழந்த பின் இந்த ஊர் உலகத்தில் இருக்க வேண்டாம், தனது கடமையும் முடிந்துவிட்டது என்று வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர் துறந்துள்ளார். இது ஒரு சிறப்பான ஒரு நட்புக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இந்த மேல்பாரியும் இந்த கபிலரையும் நாம் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. எப்பவும் சொல்றதை மறக்காம நம்ம தேவகானன்டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நாம் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் ஒரு கடையல் வள்ளலில் ஒருவரை பற்றி நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.